அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோவான் 5:15 அந்த மனுஷன் போய் தன்னை சுவஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். 38 வியாதியுள்ள மனிதன் பெதெஸ்தா குளத்தருகே உட்கார்ந்திருக்கிறான். குளம் தேவதூதனால் கலக்கப்படும் போது முந்தி இறங்குவதற்கு பிரயாசப்படுவான். அவனால் முந்தி இறங்க முடியாது, யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள். இப்படி 38 அவன் அந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கை நினைத்து கலங்கி கொண்டிருந்திருக்க கூடும். இயேசு அவனை தேடி சுகமாக்கினார். அவன் சுகமாகும் போது இவர்தான் இயேசு என்று அவனுக்கு தெரியாது. பின்பு அவன் அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் சொல்லுகிறான், தன்னை சுகமாக்கினவர், தன்னை விடுதலையாக்கினவர், தன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அந்த அற்புதங்களை குறித்து நாம் சாட்சி சொல்கிறதற்கு யோசிப்போம். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கலாம், வியாதியை சுகமாக்கி இருக்கலாம், குடும்பத்தில, வேலை ஸ்தலத்தில, தொழிலில, ஒவ்வொரு நாளும் நம்ம அற்புதங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை பற்றி எப்பொழுது நாம் சாட்சிகளாய் மாறப்போகிறோம், எப்பொழுது நாம் சாட்சி சொல்லுவோம்? சில நேரங்களில் 1000 பிரசங்கம் செய்யாததை சில சாட்சிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் செய்து முடிக்கும். அநேக ரட்சிப்புக்கு ஏதுவாய் அது மாற ஆரம்பிக்கும். சகோதரா, உங்களுடைய சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு ஆபரேஷன்ல கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அவர் அநேகருக்கு சாட்சி சொல்லி தேவநாமத்தை இன்றைக்கு வரைக்கும் மகிமைப்படுத்தி வருகிறார். ஒரு ஊர்ல ஒரு சிறிய கிராமம், அதுல ஒரு ஐயா, அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆண்டவரின் சொந்த இரட்சகராக அவருடைய வியாதி சுகமானது நிமித்தம் ஏற்றுக்கொண்டார். ஒரு பக்கம் சரீரத்திலே பாரலைஸ் வந்துட்டது, சரீரம் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது ஜெபித்த வேளையிலே கர்த்தர் பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஊர் முனையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை சுகமாக்கினவர். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகையினாலே அவர் சொன்னார், என்னை இயேசு சுகமாக்கினார், நீங்களும் வாருங்கள், நீங்களும் இந்த இயேசுவினிடத்தில் வாருங்கள், உங்களையும் சுகமாக்குவார், உங்களுக்கும் சமாதானம் தருவார். அவர் சாட்சி சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். சகோதரா, உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலர் 4:33 அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை பற்றி சாட்சி சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மீதும் அந்த கிருபை வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை நமக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கு சாட்சி சொல்லுவோம், சாட்சிகளாய் மாறுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, 38 வியாதி உள்ள மனிதனை நீங்க சுகமாக்கின போது அவன் தன்னை சுகமாக்கினவர் இயேசு என்று எல்லாருக்கும் சொன்னான். நாங்களும் அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். நாங்களும் சாட்சி சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.